Hi students, welcome to LV Max. இன்னைக்கு chapter 3 start பண்ண போறோம். Exercise 3.1 start பண்ணிடலாம். 3.1 ல solving the linear equations with 3 variables. Okay? சரி. First sum பாருங்க. மூணு equations கொடுத்திருக்காங்க. அந்த மூணு equationல நமக்கு மூணு variables இருக்கு. X, Y and Z அப்படி 3 variables இருக்கு. Okay? சரி. முதல்ல என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 3 equationsல இருந்து ஏதோ ரெண்டு equation எடுத்துக்கலாம். அதுல இருந்து நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு variable வந்து eliminate பண்ணியாகணும். சரியா? அப்பதான் நம்ம மத்த ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சு ஒன்னு ஒன்னா நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒன்னு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க +y இருக்கு -y இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ரெண்டையுமே ஆட் பண்ணோம் அப்படினா y கேன்சல் ஆயிடும். அதாவது எலிமினேட் ஆயிடும். முதல்ல அந்த வர்க்க பண்ணலாம். சோ 1 + 2 பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா +y -y கேன்சல் ஆயிடும். x + 2x 3x and z + z 2z is equal to 14. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிருக்கு? வித் ஓன்லி 2 வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அதை ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸ் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 2x இருக்குது. இப்போது இங்கே வந்து நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன வேரியபிள்ஸில் கிடச்சிருக்கு? எக்ஸ் அண்ட் ஜெட்டில் கிடச்சிருக்கு. அதே தான் வந்து அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் வச்சு எக்ஸ் அண்ட் ஜெட்டு தான் எடுக்கணும். ஒய்யை எடுக்க வேண்டாம். சரியா? அப்போது 2 and 3 வந்து நம்ம கண்டிப்பாக ஒய்யை தான் எலிமினேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ் அண்ட் ஜெட் ஃபார்மில் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 பாருங்கள், ஒய்யை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2y இருக்குது. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா 1y இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து 2y-ஆக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2 by 2. ஸோ ஈக்குவேஷன் 2-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னாகும்? ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸையும் 2-ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2x அப்போ 4x -y 2y z ப்ளஸ் 2z தென் 9 × 2 = 18. ஓகே, தென் ஈக்குவேஷன் 3 எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு சிம்பிள்ஸுமே சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஈக்குவேஷன் 2 - 3 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் செகண்ட் இருக்கிற ஈக்குவேஷனோட சிம்பிள்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து இப்போ மாறிடுச்சு -ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3-ஐ கீழே எழுதிக்கோங்க. அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் -2y +2y கேன்சல் ஆயிடும். இப்போ பாருங்கள், 4x +x இருக்குது, -x ஆயிடுச்சு. அப்போ 4x -x 3x அதே மாதிரி +2z -3z -z = 18 -16 2. இப்போ ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5 பார்த்தீங்கன்னா 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் 2 வேரியபிள்ஸ். இப்போ இதை ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடில் இன்னும் ஈஸியாக இதை வந்து நம்ம போட்டலாம். இப்போது ஈக்குவேஷன் 4 and 5 பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 5 நான் மல்டிப்ளை பை 2 பண்ணுறேன். ஏன்னா மல்டிப்ளை பை 2 பண்ணோம் அப்படின்னா இங்கே 2z இருக்குது, இங்கே z இருக்குது. ஸோ 2z கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். 3x இருக்குல்ல, அதை கூட நீங்கள் கேன்சல் பண்ணி பண்ணிக்கலாம். சரியா? இப்போது ஈக்குவேஷன் 5 × 2 பண்ணோன்னா ஈக்குவேஷன் 5 × 2 6x -2z இஸ் ஈக்குவல் டு 4. ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், -2z +2z வந்து நம்ம கேன்சல் ஆயிடுது. ஓகே, தென் 6x +3x இப்போ பாருங்கள் -2z அண்ட் +2z கேன்சல் ஆயிடும். 6x +3x 9x 4 + 14 = 18. ஓகே, ஸோ x இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? ஒய்யோட நெக்ஸ்ட் ஜெட்டோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இன் ஈக்குவேஷன் எனி ஆஃப் த ஈக்குவேஷன் 4 or 5, இது ரெண்டில் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 5 பண்ணிக்கலாம். இப்போ 3 × 2 -z is ஈக்குவல் டு 2, 6 -z is ஈக்குவல் டு 2, தென் 2-ஐ இந்த பக்கம் மூவ் பண்ணுங்கள், ஜெட்டை அந்த சைட் மூவ் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸ் அண்ட் ஜெட் தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ் அண்ட் ஜெட் வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 1, 2, 3 எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும். 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் +y +z, எக்ஸோட வேல்யூ 2, ஒய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஜெட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 2 + 4 = 6 +y இஸ் ஈக்குவல் டு 5, y இஸ் ஈக்குவல் டு 5 -6, தேர்ஃபார் y இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ மூணு வேரியபிள்ஸோட வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சம் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க.
1 by x minus 2 by y plus 4 is equal to 0. So, இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைக் லெட் 1 by x is equal to a எடுத்துக்கோங்க, 1 by y b, 1 by z c அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், 1 by x ஓட பிளேஸில் நம்ம a போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 by y அப்படின்னா 2b பின்னு போட்டுக்கலாம். ஏன்னா 1 பை வை நம்ம பின்னு எடுத்திருக்கோம். ஸோ தேர்ஃபோர் 2 பை வை வந்து 2b அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ளஸ் 4 நான் அதர் சைடு மூவ் பண்ணிக்கிறேன், மைனஸ் 4. ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் தான் நமக்கு இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் கூட நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1 பை வைனா b, 1 பை செட் வந்து மைனஸ் சி, அண்ட் ப்ளஸ் 1 அந்த சைடு போயிடுச்சு, மைனஸ் 1. தென் தேர்ட் ஈக்குவேஷன், 2 பை செட் அப்போ 2c, 3 பை எக்ஸ், 3a இஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 2ல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏபி, நெக்ஸ்ட் பிசி, அடுத்து சி அண்ட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஏ வந்து நான் எலிமினேட் முதல்ல பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு பிஏ எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதோட ரிசல்ட் எப்படி வரும், ஏ அண்ட் சி ஃபார்மில் வரும் இல்லையா? அந்த ஏ அண்ட் சி ஃபார்மில் வர ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் 3ஓட நம்ம ஆடா இல்லை சப்ராக்டோ பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? சரி, இப்போது ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஈக்குவேஷன் 1ல பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அதே அதனால் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், பியோட கோஎஃபிஷியன்ட் 2 பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 2 ஷுட் பி மல்டிப்ளைடு ஃபுல்லி பை 2. அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன ஆகும் பாருங்கள், பி இருக்கா? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2b மைனஸ் 2 இன்டு சி, 2c மைனஸ் 2. ஓகே, தென் இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் ஈக்குவேஷன் 1ஐ அதில் கொண்டு போயிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 என்ன, இந்த 2bயோட பிளேஸில் நம்ம அப்படியே அந்த 2b போட்டுக்கோங்க, ஏ வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஏக்கு லைக் டேர்ம்ஸ் கிடையாது, b அண்ட் c மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ நம்ம தனியாக வச்சுக்கணும். ஓகே, ஏ தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே என்னாகும் பாருங்கள், 2b ப்ளஸ் 2b மைனஸ் 2b. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? ஸோ கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, ஏ மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 6. இப்போ பாருங்கள் இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 3யும் 4ம் நமக்கு சேம் வேரியபிள்ஸோட இருக்கா? ஈக்குவேஷன் 4 பாருங்கள் ஏ அண்ட் சி, ஈக்குவேஷன் 3 பாருங்கள் ஏ அண்ட் சி. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் இல்லைன்னா சப்ராக்ட் எது வேணால் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 4 இங்கே இருக்கட்டும், இது கீழே நம்ம ஈக்குவேஷன் 3 எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 3 எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3ல பாருங்கள் மைனஸ் அண்ட் ப்ளஸ், அப்போ நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். அப்போ இது டேரெக்டாக 2c 2c கேன்சல் ஆயிரும். 3a ப்ளஸ் ஏ 4a, மைனஸ் 6 ப்ளஸ் 14 8. ஸோ தேர் ஃபார் 4a இஸ் ஈக்குவல் டு 8 இப்போ வந்துருச்சா? ஃபஸ்ட் வேரியபிளோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. 4a இஸ் ஈக்குவல் டு 8, தேர் ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சம், பட் இம்பார்ட்டன்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஏ தெரிஞ்சிச்சு, அடுத்தது நெக்ஸ்ட்டு பிசி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இனி ஈக்குவேஷன் 1ல போட்டிங்க அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஏயோட பிளேஸில் 2 போட்டுக்கோங்க, மைனஸ் 2 இன்ட்டு பி அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 4. ஸோ இந்த 2 அதர் சைட் மூவ் பண்ணிக்கோங்க, மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 2b லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. தேர்ஃபார் 2b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல், பி இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ பிஏ கொண்டு போயிட்டு சி 2ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3, 3 மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இந்த 1ஐ இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க, சியை அதை சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இப்போ ஏபிசி தெரிஞ்சிருச்சு. ஏ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, அப்போது எக்ஸ் வில் பி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏ. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2, ஏயோட வேல்யூவில் ரெசிப்ரோக்கேட் பண்ணிக்கணும். ஸோ 2வை ரெசிப்ரோக்கேட் பண்ணிங்கன்னா 1/2 ஆயிரும். ஸோ தேர்ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2, ஒய் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1/3, அண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1/4. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2z/5 இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுக்கல இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேர் பேராக எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் மொத்தமாக 3 பேர்ஸ் நமக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் இது ஒரு பேராக எடுத்துக்கோங்க, தென் செகண்ட் அண்ட் தேர்டு இது ஒரு பேராக எடுத்துக்கோங்க, தென்
தேர்ட் அண்டு ஃபோர்த்து இது ஒரு பேர் பேர் பேராக இதை ஈக்குவேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மூணு ஈக்குவேஷனை இப்போ நம்ம ப்ரீவியஸாக ரெண்டு சம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சால்வ் பண்ண வேண்டியது தான். சரியா, இப்போ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பேர் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு 3y/2 + 10. ஸோ என்ன பண்ணலாம், டூவை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2 × 10 = 20 ஆயிரும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர் காமன். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் இருக்கிற 2-ஐ அதர் சைட் மூவ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 2 × x, 2x + 2 × 20 = 40 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 3y/+20. ஸோ 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, 3y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க, தென் -40 அதர் சைடு வந்துடும். அப்போ என்ன ஆகும், +20 - 40 வில் பிகம் -20. புரியுதா உங்களுக்கு? ரைட் ஹேண்ட் சைடில் இந்த +40 அதர் சைடு போகும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு +20 இருக்குது, இந்த +40 போகும்போது -40 ஆயிரும். ஸோ +20 - 40 - 20 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2x, நம்ம இந்த 3-ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிறோம், 3y ஆயிரும். இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்துருச்சா வித் 2 வேரியபிள்ஸ், ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பேர் எடுத்துக்கோங்க, செகண்ட் பேர் இந்த டேர்மும் இந்த டேர்மும். ஸோ அப்போது 3y/2 + 10 = 2z + 5. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2 × 10 = 20 2 = 2z/5. ஸோ இந்த 2-ஐ அகைன் டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டர் கொண்டு போய்க்கோங்க, அப்போ மல்டிப்ளை ஆயிரும். அப்போ என்ன ஆகுது பாருங்க, 2 × 2x, 2z, 4z, 2 × 5, 10. தென் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க, 3y இங்கே இருக்கட்டும், -4y-ஐ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம், தென் +20-ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கோங்க, -20 ஆயிரும். இப்போ 3y - 4z = 10 - 20 - 10. இப்போ இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் தேர்ட் பேர் இதுவும் இதுவும். ஓகே, 2z + 5 = 110. இந்த மைனஸ் நான் டைரெக்டாக உள்ளே கொண்டு போய்க்கலாம், -y - z. ஸோ 110 - y - z. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க, -z இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +z ஆயிரும், தென் -y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் +y, +5 ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது -5. ஸோ 2z + z, 3z + y = 105. இப்போ பாருங்கள், மூணு ஈக்குவேஷன் இருக்குது, மூணு ஈக்குவேஷன்லேயும் ரெண்டு வேரியபிள்ஸ் சேமாக எதில் இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷன் 2 and 3 பார்த்தீங்கன்னா YZ, அதே மாதிரி இங்கே YNZ. அப்போ நம்ம ஈக்குவேஷன் 2-ஐயும் 3-ஐயும் முதல்ல எலிமினேஷன் மெத்தடில் ஏதோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடலாம், ஸோ தட் இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 3y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, அப்போ ஈக்குவேஷன் 3-ஐ × 3 பண்ணலாமா, ஃபுல்லாக இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னா இங்கே 3y கிடச்சிருமா. ஸோ அப்போ 3y நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கப்புறமா நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 2 - 3, ஈக்குவேஷன் 3 × 3. முதல்ல ஈக்குவேஷன் 2-ஐ எடுத்து எழுதிக்கோங்க, 3y ஈக்குவேஷன் 2 பாருங்கள், 3y - 4z = -10. ஈக்குவேஷன் 3 × 3 மல்டிப்ளை பண்ணிட்டு, 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 3 இங்கே இருக்குது, நம்ம முதல்ல இங்கே ஒய் இருக்கிறதுனால இந்த ஒய்யோட டேர்மை முதல்ல எழுதிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா, இந்த ஒய்யை வந்து மல்டிப்ளை பை 3, அப்போ 3y ஆயிரும். தென் 3z மல்டிப்ளை பை 3 = 9z, தென் 105 × 3 = 315. சரியா, சரி, இப்போது சிம்பிள்ஸ் காமனாக இருக்குது, அதனால சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது மைனஸ் பண்ணுறோம், அதனால சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3y - 3y, இப்போ 3y கேன்சல் ஆயிருமா. ஓகே, இப்போ -4 - 9. ஸோ அப்போ -13z = -10 - 315 - 325. ஸோ z = 25, -25 - 25. இப்போ z 25 கிடச்சிருச்சு. இப்போ z கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2 or 3 எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y வேல்யூ கிடைக்கும். இப்போது ஈக்குவேஷன் 3-ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 × z வேல்யூ 25 + y இஸ் ஈக்குவல் டு 105, தேர்ஃபார் y இஸ் ஈக்குவல் டு 30. இந்த பார்த்துக்கோங்க, கேல்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ y வந்து 30 கிடச்சிருச்சு, தென் y கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1-ல சப்ஸ்டியூட் பண்ணால் x கிடச்சிருமா. ஸோ இப்போ 2x - 3 × y 30 = -20, தென் -90 = -20 - 90, அது சேர்க்கும் போது +90, 2x = 70, தேர்ஃபார் x இஸ் ஈக்குவல் டு 35. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மூணு சமமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3.1 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து 5 marks வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் உங்களுக்கு மாடல்ஸ் இருக்கும், அதையும் இதே மாதிரி மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, பேலன்ஸ் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுகிட்டே இருங்க. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். குட் லக்.